இஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டோம் கண்டிப்பாக தனக்கு வேலை வாய்ப்பை கல்லூரி வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸும் நினைக்கிறாங்க பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க பட் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் அவங்க வெளியே வரணும் கம்யூனிகேஷன் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக பேசணும் கான்வென்ட் இங்கிலீஷ் பேசணும் தான் இவங்க நினச்சிக்கிறாங்க நீ என்ன நினைக்கிற அது சொல்ற தெரியுதா உனக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் கற்போம் கற்பிப்போம் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் கரெக்டாக கிடைக்கிறதில்லை அப்படின்றது நம்ம ஊரில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த ஜாப் சம்மந்தப்பட்டமான விஷயங்களை நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம ஷோவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் நளினி ஜோசப் வைஸ் பிரின்சிபல் லோயலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வணக்கம் மேம் வணக்கம் நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு வைஸ் பிரின்சிபலாக இருக்கீங்க இந்த இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி ஜாப் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரி இருக்குது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டோம் கண்டிப்பாக தனக்கு வேலை வாய்ப்பை கல்லூரி வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸும் நினைக்கிறாங்க பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க பட் அதுலேருந்து ஃபஸ்ட் அவங்க வெளியே வரணும் இது ஒரு என்ட்ரி தான் பிஇ படிக்க போகிறது ஒரு என்ட்ரி ஸோ ஒவ்வொரு வருஷத்துலையும் அவனை வந்து கொரிக்குலம் கொடுக்குறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு கொரிக்குலம் கொடுக்குறாங்க சிலபஸ் கொடுக்குறாங்க அந்த சிலபஸுக்கு ஃபஸ்ட்டு படித்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறத கேட்டுட்டு ஏன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஒரு பேசிக் பில்டிங் பிளாக் தான் ஓகே அதுக்கப்புறம் அவனை திறமை மிக்க மாணவர்களாக நாங்கள் மாற்றுறதுக்கு பல வேலை பல தொழில்நுட்ப சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் செய்ய சொல்கிறோம் பல இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்புகிறோம் இன் இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு அனுப்புகிறோம் இதிலெல்லாம் அவன் தயார்படுத்திட்டு வந்தானா இந்த வேலை வாய்ப்புகள் அவனை தேடி வருமே வழியே இவன் வேலையை தேடி செல்வது தான் உண்மையான கருத்து மேம் பொதுவாக நம்ம ஊரில் ஒரு விஷயத்த சொல்லிகிட்ருக்காங்க என்னென்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல இதுக்கான காரணம் என்ன அதிகமான காலேஜஸ் இருக்கிறதாலையா இல்லை இண்டஸ்ட்ரீஸ் கம்மியாக இருக்கிறதாலையா ஆக்சுவலாக இது எண்ணங்களே தப்பு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறாங்க படிக்கிற போது தன்னை தயார்படுத்திக்கிறது படிக்கிறது மட்டும் வந்து ஜாப் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அவசியம் கிடையாது அது கிடைக்கிற மாதிரி வரணும்னா அதுக்கு வேண்டிய திறமைகளை தன்னைத்தானே வளர்த்துக்கணும் ஸோ அந்த திறமைகளை வளர்த்துட்டு பிஏ சர்டிஃபிகேட்டோட போனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நிறையவே இருக்குது அதுவும் ஆஃப்டர் கோவிட் நிறையவே சுச்சுவேஷன்ஸ் இருக்குது இதை தாண்டி இப்போ ஜாப் அப்படின்னு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் கிடைக்க காலேஜ் சைட்லேருந்து எந்தெந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணணும் காலேஜில் வந்து யுனிவர்சிட்டி சொல்லி கொடுக்க கோரிக்கைகளை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அது ஒரு கட்டடத்தை தயார்ப்படுத்துக்கிற பேசிக் பில்டிங் ப்ளாக் கரெக்டாக பண்ணிடுறோம் அது சிலபஸில் இருக்கும் பட் அது மட்டும் பத்தாது ஏன்னா இண்டஸ்ட்ரியோட தேவை நிறைய இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி தேவையை இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரியை வகைப்படுத்திக்கலாம் அந்த வகைப்படுத்துகிற இண்டஸ்ட்ரீஸுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நாங்கள் திறமை மிக்க மாணவர்களாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குறவளவும் மாத்திரோம் வேலை வாய்ப்புகள் வாங்கியும் கொடுக்குற மாதிரி நாங்கள் சில கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோம் அவங்களுக்கு அதர் தென் கொரிக்குலம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதை ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம் அவங்க தன்னை திறமையை வளர்த்துக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தன்னை எப்படி அவன் சேல் பண்ணணும் தன்னை தன்னை இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் கூட எனக்கு இவ்வளோ தெரியுதுன்றதை வந்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ இப்போ நீங்களே கேட்டீங்க பேரண்ட்ஸ் வந்து வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் வரணுன்னா அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும் அந்த திறமையான அந்த அந்த தயாரிப்புக்கு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பக்குவப்படுத்தி ஃபஸ்ட் இயர்லேருந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம் அது எல்லாம் அவங்க படித்தாங்கன்னா கண்டிப்பாக திறமைமிக்க மாணவர்களாக வெளியே போகிறப்ப சர்டிஃபிகேட்ஸோடு மட்டும் போக போகாமல் டிகிரி சர்டிஃபிகேட்டோட போகாமல் வேலைவாய்ப்போடையும் போவாங்க ஸோ எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ நாங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோன்னா ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் ஓகே ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது ஓகே இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டெக்னாலஜின்னாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஓடி இன்டர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ச்சுவல் ஆகுமெண்டட் ரியாலிட்டி அது மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பொதுவானது இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார் வேணாலும் எந்த டெக்னாலஜி வேணாலும் போகலாம் திறமையை வளர்த்துக்கலாம் முன்னெல்லாம் சொல்லுவாங்க கோடிங் தெரிஞ்சால் தான் வந்து பெரிய இன்ஜினியராக ஆக முடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணு கோடிங்கும் தெரியணும் அதை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் போதும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ கோடிங்கே வந்துச்சு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பைத்தான் எடுத்துக்கோங்க பைத்தானில் வந்து எல்லாமே டெய்லர் மேடு ஓகே நம்மளுக்கு எப்படி வேணுனாலும் போய் நம்ம ஷர்ட் வாங்கி மாட்டிக்கிற மாதிரி நிறையா வந்து அந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேரில் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்போ அந்த ஃபஸ்ட் இயரில் படிக்கிற மாணவன் அதுலேருந்து அவன் ப்ராஜெக்ட் எடுத்து ஓகே அதை மட்டும் படிக்கக்கூடாது ரெண்டு ப்ராஜெக்ட் ஒரு பையன் பண்ண பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண பண்ண தான் அவனோட திறமைகள் வெளியே வரும் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் பக்குவப்படுத்தி கொண்டு வரலான்றத வந்து ஃபஸ்ட் இயரில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் வந்து ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுத்து அவனே ஸ்கில் நாங்கள் கொடுப்போம் ஒரு ஒன் வீக் ட்ரைனிங் கொடுப்போம் இது தவிர அவன் சர்டிஃபிகேஷன் பண்ணணும் ஸோ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஃபஸ்ட் இயரில் அவன் என்ன தெரிஞ்சுக்கணும் செகண்ட் இயரில் என்ன தெரிஞ்சுக்கணும் தேர்ட் இயர் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக நாங்கள் சொறபடி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவன் வந்து திறமை மிக்க மாணவனாக மட்டும் இல்லை வேலை வாய்ப்புகளோடு அவன் போவான்றது உறுதி மேம் நீங்கள் சொல்கிறத வந்துட்டு செஞ்சுட்டு வர ஒரு மாணவன் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகான் இன்னும் சில பேர் வந்து இண்டிவிஜுவலாகவே தன்னை தானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க கைடன்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் பட் நான் இந்த கம்பெனில தான் பிளேஸ் ஆகணும் அப்படின்ற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ பிஃபோர் இன்டர்வியூக்கு முன்னாடி அவங்க என்னென்ன மாதிரியான வந்து பண்ணணும் அண்ட் ஜாபுக்கு போறதுக்கு அவங்க தன்னை எப்படி தயார்படுத்திக்கணும் இப்போ நீங்க கேட்டது வந்து ஒரு கம்பெனி வராங்க ஓகே இப்போ கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி அப்படின்றதுனா பொறியியல் கல்லூரின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு அணுகிறப்ப அவங்க பேசிக்காக அவங்க பார்க்குறது வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்கள தன்னைத்தானே தயார்படுத்திக்கிற பையன் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற பையன் அதை வந்து இப்போ ரொம்ப விரும்புகிறாங்க ஓகே அவனுக்கு என்ன அவனோட தனித்துவம் என்ன வாட் இஸ் இஸ் அட்டிடியூட் ஓகே அவன் எப்படி பார்க்குறான் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்தோம்னா அதை எப்படி அவன் சொல்யூஷன் வந்து எப்படி அவன் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறான் எல்லாரும் சொல்கிற ஒரு கருத்தை மட்டும் சொல்லாமல் அந்த கான்செப்டே வேறு மாதிரி எப்படி கொண்டு வரான் அதை எப்படி அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறான் தனக்கு தானே தெரிஞ்சதை அது எந்த விதத்தில் செஞ்சோம்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது அந்த எந்த லாங்குவேஜில் பண்ணால் ஷார்ட்டஸ்ட்டில் கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கிறோம் அப்படின்றத வந்து இவன் பக்குவப்படுத்துகிறோம் இந்த காலே ட்ரைனிங் கொடுக்குறது ஏன்னா அவன் நிறைய லாங்குவேஜஸ் காலேஜில் சொல்லி கொடுக்குறோம் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங்கில் போய் நிறையா வேல்யூ ஆடட் கோர்சஸ் கொடுக்குறோம் ஓகே ஸோ படிப்பு மட்டும் பற்றாது அதுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்களை படிக்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் காலேஜில் ஆஃபர் பண்ணதுனால ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டி எம்எஸ்எம்இ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த நான் சொன்ன டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்குது மிஷின் லேர்னிங் இருக்குது இதுக்கெல்லாம் ஒன் வீக் ஒன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களும் படிச்சுக்கலாம் நீங்கள் சொல்கிற அந்த செல்ஃப் லேர்னிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது நல்லாவே பண்ணி தன்னை தன்னை திறமையை வளர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சொல்கிற பொசிஷனுக்கு அவங்க சீக்கிரமாக போயிடுவாங்க அண்ட் இதை தாண்டி நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது அதனால யூசஸ் என்ன ஓகே இன்டர் இது நல்ல கேள்வி இன்டர்ன்ஷிப்புன்றது எப்படி எதுக்கு போகிறாங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் தான் ஒர்க் பண்ண போறோம் ஓகே பிஇ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறான் அப்போ அந்த ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட் எப்படி இருக்கு ஓகே ஸோ திடீர்னு ஒரு பையன் போய் கம்பெனியில் போய் வேலை பாருன்னா அது என்ன மாதிரி கம்பெனி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா அல்லது லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரியா அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை அதை போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிகர்சல் மாதிரி ஓகே தான் படித்த அந்த த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அவன் படித்தது இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இன்டெர்ன்ஷிப் அனுப்புகிறேன் இண்டஸ்ட்ரியல் விசிட்னு ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு செமஸ்டரும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்போ நாங்களே கொண்டு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பல கம்பெனிஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியல் இதில் அப்போ அந்த ஒவ்வொரு கம்பெனியும் போய் பார்க்குறான் ஓகே இங்கே வந்து இந்த மாதிரி வேலைகள் இருக்குது அப்போ அந்த வல்லுனர்கள்லாம் சொல்கிறாங்க என்ன தேவை எப்படி நீங்கள் படிச்சுக்கணும் என்னென்ன லாங்குவேஜ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வரணும் எப்படி ஆட்டிடியூட் டெவலப் பண்ணணும் எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில் பண்ணணும் எப்படி இம்ப்ரெசிவாக பேசணும் எப்படி கன்வீன்சிங்காக பேசணுன்றதை அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் பேசுகிறப்ப அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ இன்டர்ன்ஷிப்புன்னு போகிறப்ப தான் படித்த அந்த டெக்னாலஜி தேடிதான்னு படிச்சுட்டு போகிறோம் அப்போ ப்ராக்டிக்கலாக எக்ஸ்போஷ் ஆகுது நாங்களும் சொல்லிக் கொடுக்குறோம் லேபுன்ற விஷயத்தில் லேப்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்போஸ் பண்ணுறோம் பட் அதை நேரில் பார்க்குறப்ப வந்து அங்கே ஒர்க் பண்ணுற கிட்ட அவங்க எப்படி பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வில் பி கிவிங் வில் பி கிவன் டு ஹிம் இவன் தேரியா படித்ததாக அங்கே ரியலாக பார்க்குறான் ஸோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே தேர்ட் இயர்லேயே இந்த இன்டர்ன்ஷிப் படித்தா அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆகுது ஓகே நான் இந்த மாதிரி கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும் என்னோடய ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கணும் ஓகே அப்படின்றதுக்காண்டி தான் இந்த இன்டெர்ன்ஷிப் அனுப்புகிறோம் இப்போ வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பை ரெண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று பெய்டு இன்டர்ன்ஷிப் நம்மளே அப்ளை பண்ணி போகிறோம் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா எனக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப் வரணும் அப்படின்னா அவன் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டே வரும் அதுக்கு ரெண்டு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கணும் செல்ஃப் லேர்னிங்காக சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது அந்த சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணான்னா அவனோட ரெசியூம் ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும் ஓகே பண்ணிட்டு அதெல்லாம் அவன் எழுதினாலே அதை பார்க்குற ஹெச்ஆர் மேனேஜர் ஓகே இந்த குழந்த இந்த ஸ்டூடெண்ட் நல்லா நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனை உடனே கூப்பிடுவாங்க அப்போ அங்கேயும் ஒரு இன்டர்வியூ இருக்கும் அங்கேயும் ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ என்னாகும் அவனுக்கு பெய்டாக கொடுப்பாங்க நீ வந்து ஒன் மந்த் என் கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கே கொடுப்பாங்க இப்போ சர்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுதான் நாலு வருஷம் முடிச்சுட்டு வந்துட்ட பின்னாடி டிகிரி சர்டிஃபிகேட் பிஇ ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வந்து யூனிவர்சிட்டி வந்து அவனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது ஹி இஸ் அ பிஇ கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிடெக் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது ஒரு அடையாளம்தான் எப்படி ஒரு பீஸா இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பர்கர் ஒரு பீஸா இருந்தால் ஒரு பன் வந்து ஒரு இது அவ்வளோதான் அது மேலே டாப்பிங்ஸ் எப்படிப்பட்ட டாப்பிங்ஸ் இருக்குன்றது வந்து உன்னோட திறமைகள்லாம் இவனுக்கு திருக்கு ஓகே இவனுக்கு இத்தனை திறமைகள்லாம் இருக்கிறது அப்படின்றது வந்து சர்டிஃபிகேஷன் சொல்லும் என்ன சர்டிஃபிகேஷன்னா கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஹோசரான்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது என்பிடிஎல்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது ஸ்டான்ஃபர் ஸ்டாண்ட்ஃபோர்ட்னு ஒரு அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அது எப்படின்னா செல்ஃப் லேர்னிங் சர்டிஃபிகேஷன் அதுக்கு வந்து ஒரு டீச்சரோ எதுவும் தேவையில்லை ஒரு மென்டார் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த அந்த மென்டாரோட வழிகாட்டுதல் படி ஒரு அவங்களோடது படி அதில் எல்லாமே ரெஃபரன்ஸ் கைட்ஸ் இருக்கும் அதை எப்படிப்பட்ட சர்டிஃபிகேஷன் அவன் எடுக்கணுன்னா எங்கே ப்ராக்டிக்கல் நாலேஜோடு இருக்குதோ அப்படின்னா நாலு மணி நேரம் தேறி படித்தானா ரெண்டு மணி நேரம் அங்கே தேரி ப்ராக்டிக்கலும் சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸை எடுத்துக்கிட்டான்னா அவனுக்கே அதை கற்றுக்க ஆரமிச்சிருவான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்ல பேசிக் பில்டிங்கை உழக்க வச்சு அவன் ப்ராக்டிக்கலாக அதில் ஆப்ஷன்னா அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க அந்த எக்ஸாம் எழுதி அவன் கிளியர் பண்ணிட்டானே ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸும் க்ளியேட் ஆகிரும் இ பிகம் டெக்னோக்ராட் இத்தனை சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் அவனுக்கு இது பி சர்டிஃபிகேட் வந்து பேஸ் அது மேலே இருக்க இது வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வெளியே அடுத்ததான் நம்ம ஊரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நல்லா படிப்பாங்க மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நைன்ட்டி பர்சன்ட் எடுத்துருவாங்க இருந்தாலும் வெளியே ஒரு ஆஃபீஸ்க்கு இண்டஸ்ட்ரிக்கு அப்படி போகும்போது கம்யூனிகேஷன் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லேருந்து பீப்புள் வருவாங்க நிறைய பேர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படுற ஒன் ஆஃப் த அட்ரிபியூட் ஆர் ஒன் ஆஃப் த ஸ்கில் செட் வந்து ஹவு தே கேன் டாக் ஹவு தே கேன் கம்யூனிகேட் ஓகே இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியுது நான் சொல்கிற பதில் உங்களுக்கு புரியுது இது நம்ம தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறதுனால மட்டும் இல்லை இதே இது நாளைக்கு ஒரு கிளைண்ட்டில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறான் ஒரு இன்ஜினியர் வந்து ஒர்க் பண்ண போகிறான்னா உனக்கு கிளைண்ட்ஸ் வந்து மல்டிநேஷ்னல் கிளைண்ட்ஸாக இருக்கலாம் ஒரு சைனீஸ் கிளைண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஜெர்மன் கிளைண்ட்டாக இருக்கலாம் ஸோ கம்யூனிகேஷன்றது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி இங்கிலீஷ் இங்கிலீஷும் தேவை பேசிக்காக உலகத்தில் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஸோ அதை கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இங்கிலீஷில் இருந்தால் ரொம்ப நல்லது பட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக பேசணும் கான்வெண்ட் இங்கிலீஷ் பேசணுன்னு தான் இவங்க நினச்சிக்கிறாங்க நீ என்ன நினைக்கிற அதை சொல்ல தெரியுதா உனக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்ல தெரிகிற எப்படி டிஃப்ரெண்ட்டாக நீ ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குற அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க எப்படி கன்வீன்ஸ் பண்ணுற முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் போனாலே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் எடுத்துட்டான் அப்படி எடுத்துவிட்டான் இப்படி எடுத்துட்டான்னா கம்யூனிகேஷன் ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முன்னெல்லாம் குரூப் டிஸ்கஷனில் வந்து பேச விடுவாங்க எல்லோரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி அவங்கவுங்கள பேசிக்கிறாங்க எப்படி அவங்கவுங்க தன்னைத்தானே தானே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்ற அதில் பார்த்தா ஒரு பையன் ரொம்ப அதிகாரமாக பேசுவான் ஒருத்தன் வந்து பேசாமல் மை இரண்டு பேர் உட்காந்துருப்பாங்க அங்கே சாதாரண இங்கிலீஷ் தான் போயிட்டுருக்கோம் ஆனால் இவங்களுக்காக ஒரு பயம் இந்த மறுச்சியெலாம் இப்போ இருக்கக்கூடாது அதுக்கு தான் கிளாஸில் வந்து நாங்கள் செமினார் கம்யூனிகேஷன் லேப்னே இருக்குது அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம் சொல்லித்தந்தாலும் அவன் தான் நினைக்கிறத எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா கன்வீன்ஸிங்காக பேசணும் இப்போ அதுதான் உலகத்தில் எதிர்பார்க்குறாங்க ஒரு கிளைண்ட்டு வராங்கன்னா அந்த டெக்னாலஜியை சொல்லி கொடு சொல்லி அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவங்க பாடி லாங்குவேஜ் அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே வந்து கம்யூனிகேஷனில் இருக்குது கன்வீன்சிங்காக பேசணும் கண்டிப்பாக இங்கிலீஷ் தேவை தான் இங்கிலீஷில் பேசணும் ஆனால் நீங்கள் நினைக்கிறத பேசுகிறீங்களா அதுதான் கம்யூனிகேஷன் நான் இன்னும் ஒரு விஷயம் அடிப்படை விஷயம் என்ன சொல்லுவேன்னா உனக்கு நிறைய திறமைகள் இருந்தால் கம்யூனிகேஷன் இஸ் நாட் எ பேரியர் ஸோ இப்போ வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் பேசணும் ஸ்டைலிஷாக பேசணும்லாம் இல்லை தன்னோட எண்ணங்களை தொழில்நுட்பத்தை எப்படி கிளைண்ட்டுக்கு சொல்லி தான் கம்யூனிகேஷன் அது இருந்தால் அந்த திறமையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிபடி வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வாயிருக்கப்புள்ள கண்டிப்பாக பொழைக்கும் கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி குட் டூல் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது காலேஜ் சைட்லேருந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது அது ஒரு விஷயம் இன்னொன்று அவங்கள டெவலப் பண்ணி பர்சனல் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஜாபுக்கு போகிறது ஒரு விஷயம் நான் காலேஜ் முடிச்சுட்டேன் நான் இப்போ ஒரு டிகிரி ஹோல்டர் நான் வந்து சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஒரு இப்போ இந்தியாவோட காலகட்டத்துக்கு வந்து நிறைய தொழில் முனைவர்கள் தான் தேவை அது இன்னும் சொல்ல போனோம்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவன் ஐஐடியில் படித்தவங்களாம் வெளியூருக்கெலாம் போகிறதில்ல ஃபாரின்லாம் போகிறதில்ல நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னேன்ல நீ திங்க் டிஃப்ரெண்ட்லி ஓகே இப்போ நிறையா வந்து ஐஐடி பீப்புள் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட்அப்னு நீங்கள் ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கலாம் எங்கே பார்த்தாலும் ஸ்டார்ட்அப் கம்பெனி ஸ்டார்ட்அப் கம்பெனி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சின்ன தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிறாங்க அதில் உள்ள திறமை என்னென்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க அதுலேருந்து தொழில் முனைவராங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எயிட் செமஸ்டரில் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும் ஓகே அவன் ஆறு செமஸ்டரில் என்ன படித்தாங்களோ அதில் ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு அதை டெவலப் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ஆப்சலேட்டாகவும் இருக்காது என்ன மார்க்கெட்டில் தேவையோ அந்த தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணுறாங்க ஒரு மூணு மாதம் டைம் ஆக்சுவலாக அது சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு வாங்க ஆக்சுவலாக பார்த்தா ஒரு தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் தான் அதில் இருக்கும் அப்போ ஒரு சின்ன ப்ராடக்ட் டெவலப் பண்ணுற மாதிரி தான் அதில் அப்போ அவன் மூணு பேரோட சேர்ந்து செய்கிறப்ப அவனுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது ஏன்னா டீச்சர்ஸை வந்து அவன் ஷேர் பண்ணுறாங்க கோஆர்டினேட்டிங் ஸ்கில்ஸ் வருது ஏன்னால் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து செய்யணும் தொழில்நுட்பத்தை பழகிக்கிறான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்போஸ் பண்ணுறான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறான் அப்போ அதை வந்து எங்ககிட்ட விற்கணும் எங்ககிட்ட விற்கினா அந்த ப்ராஜெக்ட் ஐடியா கரெக்டான்றதை நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லணும்னா விற்கிற மாதிரி ஹவு ஃபார் இஸ் கம்யூனிகேட்டிவ் ஹவு ஃபார் இஸ் கன்வீனியஸ் ஸோ இதை அவன் கரெக்டாக திறம்பட பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் வாங்கிட்டான் நல்ல ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டீப்பாக நல்லா பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவன் தொழில் முனைவருக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன அடித்தளம் நாங்களே கொடுத்து தான் அனுப்பு கொடுத்து தான் அனுப்புகிறோம் இது தவிர காலேஜஸில் வந்து இடிசி செல்ஸ் இருக்குது என்டர்ப்ர டெவலப்மெண்ட் சில்லுன்ருக்கு நிறைய தொழில் முனைவர்கள்லாம் வந்து பேசுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எப்படி தொழில் முனைவராக நீங்கள் மாறலாம் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீங்கள் தொழில் முனைவராக ஆகலாம் அப்படின்றதையும் பண்ணலாம் ஸோ இந்த திறமைகளை வந்து கூர்ந்து கவனித்தாங்கனாங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஒரு அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம் ஒரு தொழில் முனைவராகவும் மாறலாம் ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜாபுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அண்ட் ஜாப் கிடைக்க அவன் சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் வந்து அவன் பண்ணணும் அண்ட் காலேஜ் சைட்லேருந்து எப்படி ஒர்க் பண்ணணும் இண்டிவிஜுவலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஃபார் தட் ஃபைவ் அட்ரிபியூட்ஸ் இஸ் நீடட் ஒன் இஸ்

இன்னைக்கு நாம ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஜாப் கிடைக்கிறதுக்காக அவங்க முன்னெச்சரிக்கையா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப டீப்பா டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை நாங்க மீட் பண்றோம் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் தாரா ஹாய் அப்பா